மன்மிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள். மன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓடிநாயக்கம் சட்டமன்றத்திற்குட்பட்ட குரங்கணி டு டாப் ஸ்டேஷன் என்கிற சாலையும், சோத்துப்பாறையிலிருந்து அகமலை மலை கிராமத்திற்கு ஒரு சாலையும், இரண்டு சாலைகளும் மன்மிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசியலின் சார்பாக அரசாணை போடப்பட்டு நில எடுப்புக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பணி இன்னும் துவங்கப்படாமல் இருக்கிறது என்பதனை மன்மிகு அமைச்சருடைய கவனத்திற்கு கடிதங்கள் மூலமாகவும் நான் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே அந்த சாலையினுடைய நிலை என்ன என்பதனை மன்மிகு சட்டப்பேரவைத் தலைவர் மூலமாக அமைச்சர் அவர்களிடம் அறிய விரும்புகிறேன். அமைச்சர் அவர்கள், மன்மிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு 4 தினங்களுக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட கடிதத்தை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். உடனே சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் அழைத்து இந்த பணி ஏன் இன்னும் காலதாமதம் இருக்கிறது, உடனே செய்து முடிக்கலாம் என்று நான் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது முழுக்க முழுக்க வனத்துறையை சார்ந்த இடங்களாக இருக்கிற காரணத்தினால் வனத்துறையில் பொருளை அனுமதிக்கவில்லை என்ற ஒரு காரணத்தின் இடத்தில் சொன்னார்கள். இருந்தாலும் திரும்பவும் துறையினுடைய செயலாளர் அழைத்து வனத்துறையினுடைய செயலாளர் இடத்துக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள் என்று சொன்னால், அங்கே இருந்து பொதி சுமையை கூட அங்கிருந்து மக்களால் எடுத்துக்கொண்டு வர முடியவில்லை, அங்கே இருக்கிற காய்கறியை கூட கீழே மார்க்கெட்டுக்கு வரணும் என்று சொன்னால் தலையில் தூக்கி கொண்டு வர ஒரு நிலை தான் இருக்கிறது. எனவே இது மலைப்பாதையில் பல கிராமங்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் வனத்துறையினுடைய செயலாளர் அழைத்து உடனே இதற்கு அனுமதி பெறுவதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர்கள் கேட்கிற அந்த பாதைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.